அது மாதிரி பெரிய லெவலில் போயிட்டே இருக்கிறாங்க போகிறப்ப அவங்களுக்கு ஒரு படமணனு ஒரு ஆசை வந்து பண்ணணும்னு ஆசை வர்றப்போ ப்ரொடியூசர் கிடைக்கல ப்ரொடியூசர் கிடைக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரவுண்ட் ஃபண்டிங் ஒரு சிஸ்டம் அதாவது பொதுமக்கள்கிட்ட ஓப்பன் ஃபண்ட் கேட்குறாங்க அது மாதிரி இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிரவுண்ட் ஃபண்டிங் வந்து ஃபெயிலியர் சிஸ்டம் ஆனால் இவங்க அந்த இதை கையில் எடுக்கிறாங்க எடுத்து ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்போது பதினெட்டு பத்தொம்போது அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி எனக்கு ஃபண்டு கொடுங்கன்னு கேட்குறப்ப அப்போ தான் பீக்கில் இருக்கிறாங்க இதுல ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இவ்வளவு பேர் இதுல பணம் கொடுத்துருக்காங்க ஆனா யாரும் இது வரைக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கையோ எதுவும் எடுக்கல அப்ப இவங்க அவங்களுக்குள்ள என்னென்ன என்ன மாதிரியான டேம்ஸ் பேசி இருக்கிறாங்க படம் ரிலீஸ் ஆனால் பதில் சொல்லுவோம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அதுதான் கேள்வி இப்போ படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் தான் போயிருக்கும் அதை பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே இல்லை ஆனால் அந்த பணத்தை எடுத்து அவங்க அவ்வளோ தைரியமாகலாம் செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது ஏன்னா அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணுங்க போது ஆளுக்கு இல்லை அந்த நூறு பேருக்கு பதில் சொல்லணும் அது அது வந்து ஒரு தவறான அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர்கள் கழிப்பி விடுற விஷயமாக தான் பார்க்க வேண்டியது இருக்கு அது எல்லாருக்குமே ஒரு சைடு இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் வெகுந்த ஸ்கிரீன் பார்க்கறதுக்கும் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அவங்க நேர் எதிராக தான் இருப்பாங்க ஆனால் இப்போ கோபி சுதாகர் இருந்து வெளியிருந்து வந்த வந்தவங்க ரியல் ஒன் மீடியா நீங்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள் தான் இருக்கு வாங்க அவர்கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வேண்டும் எப்படி சார் இங்கே நல்லமாக இருக்கு ஓகே சார் இப்போ நேற்றுலேருந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு சார் நம்ம கோபி சுதாகர் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்க ஸ்டார்டிங் டேஜ்லேருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் அவங்க கேபிவிலேருந்து பர்ஃபார்ம் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் அவங்க ஆரம்ப கட்ட காலத்தில் படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க பட் அதுக்கான போதுமான நிதி அவங்களுக்கு இல்லை ஸோ மக்கள்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் படம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க மக்களும் அதுக்கு முன் வந்து நிறைய படம் கொடுக்குறாங்க வாங்குறாங்க கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் இப்போ பணம் கொடுத்துருக்காங்க நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு அதில் வந்து அவங்களோட தனியாக அவங்களோட வெப் சீரிஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அதை ப்ரோமோட் பண்ணி ஒரு ப்ரெஸ் மீட் அப்போ ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்குறேன் சார் இந்த மாதிரி நீங்கள் க்ரௌடு ஃபண்டிங் கலெக்ட் பண்ணீங்களே அந்த படம் என்னாச்சு உண் எப்போ வரும் உண்மையாக சொல்லுங்கள் அந்த பணம் ஆக்சுவலாக படம் எடுத்தீங்களா இல்லையா என்னாச்சு அந்த மாதிரி கேட்குறாங்க உண்மை என்ன சார் படம் எடுத்தாங்களா இல்லையா இல்லை அது கோபி சுதாகர் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஸ்டாண்டப் காமெடி என்ன வரணும்னு வர்றாங்க விஜய் டிவியில் அட்டன் பண்ணுறாங்க அதில் செலக்ட் ஆகலை அதுக்கப்புறம் ஒரு தனியார் சேட்டலைட் சேனலில் வந்து காமெடி ஷோ ஒன்று பண்றாங்க பிக்கப் ஆகுது அதுக்கு ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வந்து ப்ரோக்ராம் பண்றாங்க அது டெவலப் ஆகிபோது தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி ஆயிடுறாங்க அது அரசியல்வாதிகள் தொடர்ந்து திரைப்பட பலங்கள் எல்லாரையுமே வச்சு அது அதாவது அவங்களுடைய காமெடி அப்படின்னா நம்ம சமூகத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதை அப்படி காமெடியா பண்ணணும் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாங்க பல வீடுகளில் நைட் நேரங்களில் ஃபேமிலியோட உட்காந்துட்டு அந்த ஸ்மார்ட் டிவில அவங்களுடைய காமெடியை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க பல இது வந்து டெம்ப்ளைட்டாவே மாறிப்போயும் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி மாறியது இப்ப கம்மி கட்டுறதெல்லாம் எல்லாருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு டெம்ப்ளேட் வந்து இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க காமெடி வந்து வந்து தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கனெக்டியாக இருக்குது கனெக்டிவிட்டியாக இருக்குது எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி பெரிய லெவலில் போயிட்டே இருக்காங்க போகிறப்போ அவங்களுக்கு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை வருது படம் பண்ணணும் ஆசை வர்றப்போ ப்ரொடியூசர் கிடைக்கல ப்ரொடியூசர் கிடைக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரவுண்ட் ஃபண்டிங் ஒரு சிஸ்டம் அதாவது பொதுமக்கள்கிட்ட ஓப்பன் ஃபண்ட் கேட்குறாங்க எல்லாருமே அதில் ப்ரொடியூசர் ஒரு நூறு பேர் கொடுத்தாலும் நூறு பேரும் ப்ரொடியூசர் அதில் பணம் எடுத்து அதில் ரிலீஸ் ஆன பிறகு அதில் வரக்கூடிய வருமானத்தை அவங்களுக்கு ஹேர் மாதிரி கொடுப்பாங்க இது கிரவுண்ட் ஃபண்டிங் சிஸ்டம் வந்து வெளிநாடுகளில் இந்த சிஸ்டம் இருக்குது நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு நம்ம நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கிரவுண்ட் ஃபண்டிங் சிஸ்டம் இது இது வரைக்கும் ஃபெயிலியர் தான் யாருமே அதை ப்ராப்பராக பண்ணல இது வரைக்கும் நிறையா நிறுவனங்கள் இது மாதிரி கிரவுண்ட் ஃபண்டிங் பண்ணி அதில் படம் பாதி பண்ண முடியாமல் கோர்ட்டு கேஸ்ன்னு ஆகி நிறையா நடந்திருக்கு சமீபத்தில் ஒரு ஒரு படங்கள் கிரவுண்ட் ஃபண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்லாம் கூட ஃபைல் பண்ணாங்க அது மாதிரி இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிரவுண்ட் ஃபண்டிங் வந்து ஃபெயிலியர் சிஸ்டம் ஆனால் இவங்க அது இதை கையில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபது பத்தொம்போது பதினெட்டு பத்தொம்போது அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி எனக்கு ஃபண்டு கொடுங்கன்னு கேட்குறப்ப அப்போ தான் பீக்கில் இருக்கிறாங்க அதனால் ஒரு பீக்கில் இருக்கிறப்ப ஃபண்ட் நிறையா கிடைக்க ஆரம்பிக்குது ஃபண்ட் நிறையா கிடைச்ச ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு மேலே ஃபண்ட் கலெக்டர் ஆகி இருக்கிறதா சொல்கிறாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேருக்கு மேலேன்றாங்க ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் இந்த மாதிரி கொடுத்த படங்களுக்கு ஆரே கால் கோடி வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க அப்போ நேரத்தில் தான் கரெக்டாக கொரோனா வந்துடுச்சு கொரோனா வந்து டோட்டலாக ரெண்டு வருஷம் அப்படியே பிரேக் ஆன பிறகு அந்த அந்த ஸ்கீம் அப்படி விட்டுட்டாங்க விட்டு திருப்பி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்துச்சு ஏது படம்னு இடையில ஒரு படம் அந்த க்ளவுட் ஃபண்டிங்கில் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு பூஜை கட்சியெலாம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதோட அந்த மேட்டர் ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு அந்த படம் இந்த ஃபண்டு மேட்டர் எதுவுமே தெரியலை இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு அவங்க வந்து அதுக்கு பிறகு அந்த இன்னொரு சேனலில் இருந்தாங்க அந்த சேனல் வெளியில் வந்து இவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சாங்க இப்போ அதுலேருந்து இன்னொரு சேனல் வந்து அதுலேருந்து இன்னொரு சேனல் இப்போ ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தா இப்போ திடீர்னு ஒரு வெப்சீரியல் ஒன் பண்ணுறோம் அப்படின்றது எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ தான் நீங்கள் கேட்ட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்குறீங்க இது ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இவ்வளோ பேர் அதில் பணம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் யாரும் இது வரைக்கும் சட்ட ரீதியான நடவடிக்கையோ எதுவும் எடுக்கல அப்போ இவங்க அவங்களுக்குள்ள என்னென்ன என்ன மாதிரியான அந்த டேம்ஸ் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒன்றும் இது வரைக்கும் தெரியல அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை ஒன்றும் அமைதியாக வச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த 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 பூனைக்கு யார் மணி கட்டுறாங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகே சார் சார் அவங்க பொதுவாக பணம் பண்ணோன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க படத்தோட டைட்டில் ஸ்கிரிப்ட் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி ஏதாவது பதிவு செஞ்சிருக்காங்களா கண்டிப்பாக பதிவு செஞ்சிருக்காங்க ஓ அது உண்மைதான் அது உண்மைதான் கதை பதிவு செஞ்சு அதாவது ஆரம்பிச்சிருக்காங்க அது ப்ராசஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் போயிருக்கு அதுக்கு பிறகுதான் என்ன சிக்கலில் வந்து நின்றுச்சுன்னு தெரியல ஃபண்டு கலெக்ட் ஆயிருக்குங்கிறது மட்டும் தெரியுது அவங்களே சில இடங்களில் சொல்லிருக்காங்க ஃபண்டு கலெக்ட் ஆயிருக்கு அடுத்த மூவ் ஆனால் அந்த படம் மூவே ஆகலை ஃபர்ஸ்ட் இன்சியல் ஸ்டேஜோட படம் அப்படின்னு அது அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு இந்த ஃபண்டு கொடுத்தவங்க என்ன என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் ஒரு மர்மமாவே தான் இருக்கு அடுத்த வருஷம் இருக்குது இருக்கு சொல்கிறாங்க சொல்றாங்க உண்மையா எனக்கு தெரிஞ்ச அப்படி நடந்த மாதிரி தெரியல ஓகே ஓப்பனிங்ல இருந்தது ஒரு பதினஞ்சு இருபது மேக்ஸிமம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு என்ன காரணத்தினால ஒரு ஆறு கோடி ரூபான்னு அவங்க சொல்றாங்கன்னா அந்த ஆறு கோடிக்கு வந்து ஒரு சின்ன பட்டியல் படம் நல்ல நல்ல படமே எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கலாம் நல்ல குவாலிட்டியான படமே எடுக்கலாம் ஏன் அந்த படத்தை மூவ் ஆகி கொண்டு போல அப்ப இந்த ஃபண்டு என்னாச்சு அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் ஒரு மர்மமாகவே இருக்கு சார் காசு கொடுத்தவங்க இது வரைக்கும் யாராவது கேஸ் மாதிரி ஃபைல் எனக்கு உண்மை என்ன நடக்குது அப்படி பணம் என்ன பணம் எங்கன்னு கேட்டு வந்திருக்காங்களா இல்ல அது ஆரம்பத்துல ஒரு பிரச்சனை மூவ் ஆச்சு பூமாச்சு கொரோனா முடிஞ்ச பிறகு திருப்பி அந்த பிரச்சனை அப்ப கொஞ்ச நாள் கூட வீடியோ கூட போடாம இருந்தாங்க வீடியோ போடாம இருந்தாங்க அப்புறம் அவங்க வீடியோ போட்டு அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க அதுக்கு சில பேருக்கு செட்டில் பண்ணுற மாதிரி சொன்னாங்க அதுக்கு அந்த மேட்டர் அப்படி கொஞ்ச நாள் ஆஃப் ஆயிருச்சு இதுல என்னன்னா எல்லாருமே சின்ன சின்ன அமௌண்ட் கொடுத்ததுனால பெருசா அவங்க யாரும் ரிஸ்க் எடுக்கல ஆயிரம் கொடுத்துருப்பாங்க பத்தாயிரம் கொடுத்துருப்பாங்க ஐயாயிரம் கொடுத்திருப்பாங்க அந்த மாதிரி இதுக்கு போயிட்டு எதுக்கு அழிஞ்சிட்டு மெயினா வந்து என்ன பண்றாங்க கேள்விப்பட்ட வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நிறைய கொடுத்துருக்காங்க வெளிநாடு வாழ் தமிழர்கள் தான் அமெரிக்கா வந்து வச்சுக்கோங்க நூறு டாலர் தான் இருக்கு நூறு டாலர்த்தி ஐநூறுவா சாரி நூறு டாலர் நாலாயிரத்தி ஐநூறுங்களா இருபத்தி ஐநூறு வரும் அந்த மாதிரி சின்ன அமௌண்ட் கொடுத்தது அதுக்கு மின்கட்டிங்க போட வேணாம் பெரும்பாலும் இந்த ஃபண்ட் பண்ணது எல்லாமே வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் தான் அப்படிங்கிறாங்க இது வரைக்கும் அதை பத்தின ஓப்பனா அவங்களும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க சமயம் கொடுத்த ஆட்களும் வந்து ஒரு சில பேர் ஆரம்பத்தில் போயிச்சாங்க அவங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க அது ஒரு மர்மமான ஒரு விஷயமாவே இப்போ வரைக்கும் இந்த கிரவுண்ட் ஃபண்டிங் பண்ணுறதுக்கு நேற்று நடனா இந்த பிரஸ் மீட்டர் ரிப்போர்ட்டர் கேட்கறார் இது எப்போ தான் பதில் சொல்லுவீங்கன்னு அதுக்கு கோபி வந்து சொல்லாரு நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது ப்ரெஸ் மீட் அப்போ நான் பதில் சொல்கிறேன்பா எப்படின்றாரு உண்மையாலுமே அவங்க பிரஸ் மீட் அப்போ பதில் சொல்லுவாங்களா படம் ரிலீஸ் ஆகாம பதில் சொல்லுவோம் படம் எப்படி ரிலீஸ் ஆகும் அதுதான் கேள்வி இப்ப படம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நீங்க சொன்ன மாதிரி டுவெண்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி தான் போயிருக்கும் அதை பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு அப்படிங்கும்போது இப்போ வடிவல் சைக்கிள் எடுக்கிறப்போ வாடகைக்கு ஒரு சைக்கிள் எவ்வளவு தானே வாட கொடுப்பேன் வாடகை சேரப்போ நாங்க சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு மர்மமான ஒரு விஷயமாவே இருக்கு இப்போ அவ என்னன்னா இது இவ்வளவு பிரச்சனையான அவங்க அதை கிளியர் பண்ணிருக்கணும் பத்திரிக்காய் சந்திப்பு கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை நாங்க இது பண்ண போறோம் அப்படின்ற சொல்லணும் இப்போ அவங்க கலெக்ட் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு வருஷம் ஆறு வருஷத்துல ஒரு அஞ்சு கோடி ரூபான்னா இன்னைக்கு இன்னைக்கு அதோட இன்ட்ரஸ்ட் எவ்வளவு இருக்கும் எங்கேயோ போய் நிற்கிறா அப்போ அந்த படத்துக்கு உண்டான டீட்டெயில இது வரைக்கும் சொல்லல கொடுத்தவங்களுக்கும் இது வரைக்கும் சொல்லல இந்த படம் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லல எல்லாமே மூடி மூடியே வச்சிருக்கிறாங்க அதுக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் ஒன்னு இருக்கல ஓகே சார் நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் இது உண்மையானதில்ல பட் இன்டர்நெட்ல பார்த்த தான் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க வந்து இந்த காசுக்கு வந்து வீடு வாங்கிட்டாங்க இல்ல ப்ராப்பர்ட்டி ஏதோ வாங்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு ரூமரா தான் போயிட்டு இருக்கு அது உண்மையானதல்ல இது எந்தளவு சார் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கிட்டாங்களா இல்ல அவங்க ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்க யூடியூப் சேனல்ஸ் நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு போடுற வீடியோ எல்லாமே வைரலா இருக்கு சார் நான் சொல்றது ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்க இல்ல அது தவறான தகவல் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வாங்கல ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கிட்டதாக ஒரு தகவல் பரவிட்டு அது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்த ஃபண்ட் கலெக்ட் பண்ண உடனே வீடு வாங்காமல் வாங்கியிருக்கமா அப்படியே சப்போஸ் அவங்க எடுத்திருந்தாலும் கூட உடனே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் வந்து அவங்க இப்போ வரைக்கும் அவங்க வந்து ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்குங்க மாதிரி தானே சொல்கிறாங்க தகவல் கே கேள்விப்பட்டோம் ஆனால் அந்த பணத்தை எடுத்து அவங்க அவ்வளோ தைரியமாகலாம் செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது ஏன்னா அன்னைக்கு அன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணுங்கும்போது ஒரு ஆளுக்கு இல்லை கிட்டத்தட்ட நூறு பேருக்கு பதில் சொல்லணும் அது அது வந்து ஒரு தவறான அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர்கள் கழிப்பி விடுற விஷயமாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது அது தவறான தகவல் தான்

உண்மையாலுமே இவங்க இவங்க பொதுவெளியில உண்மை தானே இல்ல இவங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கா எல்லாருக்குமே ஒரு சைடு இருக்கும் நீங்க பார்க்குறதுக்கும் பாக்குறதுக்கும் மிகுந்த ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கும் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் அவங்க நேர் தான் இருப்பாங்க எல்லாமே ஆனா இப்ப கோபி சுதாகர் இருந்து வெளியில இருந்து வந்த வந்தவங்க இன்னும் ரெண்டு பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னும் ரெண்டு மூணு பேர் பண்றாங்க அவங்க எல்லாருமே சொல்றாங்க சில விஷயங்கள் நாங்க பழக்கத்துக்காக பேசலை அதாவது பேசாதீங்கன்ற மாதிரி தான் பண்றாங்க தனியாக வந்திருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை அவங்க சரியாக ட்ரீட் பண்ணல சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு அங்கே அதுக்குண்டான ஸ்பேஸ் இல்லை அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் ஸ்க்ரீனில் இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால சொல்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொருத்தர் அங்கே இருக்கிறார் அவர் இப்போ வரைக்கும் ரொம்ப லாங் டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு சமீபத்தில் ஒரு மேரேஜ் கூட அவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் போய் பண்ணாங்க அந்த மாதிரி ரெண்டு பக்கமே இருக்குது அதாவது இவங்க அவங்க ஒரு சைடு ஒரு குரூப் வெளியேயும் போயிருக்கு ஒரு சில பேர் அவங்க கூட லாங் ஸ்டாண்டாக ட்ராவல் பண்ணிட்டு வர்றாங்க அது எல்லாருக்குமே ஏ டு ஜெட் ரெண்டுமே இருக்கும் ஏஎன் பி ரெண்டுமே இருக்கும் அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையும் முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனால் அது அது வந்து பிசினஸை பாதிக்காத அளவுக்கு அது பிரச்சனை இல்லை வெளியே வந்த ஆர்டிஸ்ட்டை சொல்றத வச்சு தான் எனக்கு ஆசைப்படுறேன் அவங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு அவங்களுக்கு நெருங்கிய வட்டத்தை மட்டும்தான் வளர விடுவாங்க மற்றதெல்லாம் மற்ற எங்களை மாதிரி ஆளுங்களை ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் வச்சிருப்பாங்க ஒரு நாலாவது கேரக்டர் தான் கொடுப்பாங்க அது முக்கியமான ரோல்லாம் மாட்டாங்க அப்படின்னு இருக்கு பட் அவங்க வெளியே வந்து பேசுறதை பார்க்கும்போது நாங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவோம் எங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இன்னொரு சேனல் வந்து எங்களை அவாய்ட் பண்ணி அசிங்கப்படுத்திட்டாங்க நேம் சொல்ல வரல பட் ஒரு ஷோல இருந்தோம் அவங்க எங்களை அசிங்கப்படுத்தி அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க பட் இவங்களே இந்த மாதிரி பண்றது எந்த விதத்தில் நினைக்கிறேன் இல்ல அவர் ரெண்டு சைட்லையும் பார்க்கணும் இப்ப அவங்க கூட ரொம்ப நாளா டிராவல் பண்றவங்க இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஆள் வெளியே ஆட்கள் வெளியில போன ஆட்களும் இருக்கிறாங்க இந்த ரெண்டையுமே பார்க்க வேண்டியது வெளியில வந்தவங்க என்ன காரணத்துக்காக வெளியில வந்தாங்கன்னு வெளியில வந்தவங்க தான் பேசியிருக்காங்க அவங்க சைலேருந்து இது வரைக்கும் எதுவுமே பேசுனது இல்லை வெளியில போனவங்களை பேசினதும் இல்ல வெளியில போனவங்களுக்கு எதுவும் பிரச்சனையும் கொடுத்தது மாதிரி இல்ல அங்க ஒரு அவங்களுக்கு உள்ள ஸ்பேஸ் கிடைக்காம வெளியே வந்திருக்கும் இல்ல எல்லாருக்குமே எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட முடியாது இல்லையா இப்ப ஒரு எல்லாருக்குமே

ரெண்டு பேர் பண்ணுறாங்க கூட ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து தான் பண்ணுறாங்க சிங்கிள் ரெண்டு பேர் தனியாக பண்ணல அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க வெளியில வந்து அவங்களுக்கு பெர்சனலாக வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாமே அவங்க தனிப்பட்ட இந்த இந்த சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சு இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆரம்ப கால கட்டங்களில் ஒரு தனியார் சேட்டலைட் சேனலில் வந்து போய் ஸ்டாண்டப் காமெடி எனக்கு ஆடிஷனுக்கு போகிறாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சது அங்கே ரிஜெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் இன்னொரு சேட்டலைட் சேனலில் வந்து வீக்லி த்ரீ டேஸ் த்ரீ டேஸ் வந்து ஷோ பண்ணுறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக பிக்கப் ஆகி அது பெரிய லெவலில் போகுது அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது ஒரு சேட்டலைட் சேனல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு ஷோ பண்ண சொல்லி கேட்குறாங்க ஒரு சே அதுக்கு எனக்கு எனக்கே நேரடியான அனுபவம் இருக்குது அவர் பேசுகிறோம் நானே பேசுகிறேன் இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் சேனல் நீங்கள் வந்து ஒரு ஷோ ஒன் பண்ணணும் டிசைன் பண்ணுறோம் பண்ணணுன்னு அவர் சேட்டலைட் பண்ண பண்ணுறாங்க ரொம்ப அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்போ தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சேட்டிலைட் சேனலுடைய அந்த காலம் முடிஞ்சு டிஜிட்டல் காலம் வருது ஆரம்பிக்குது ஆரம்பிக்குது திருப்பி நம்ம ரிவேர்ட்ஸில் போயிடக்கூடாது அதில் அந்த விஷயத்தில் நிறைய விஷயத்தை ரொம்ப தெளிவாக இருந்தாங்க நிறைய ஆஃபர் வந்துச்சு அவங்களுக்கு நிறைய பெரிய பெரிய சேட்டலைட் சேனல்லாம் கூட ஷோ பண்ண சொல்லி ஆர்டர் வந்துச்சு கம்பேரிங் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துச்சு எதுவுமே பண்ணல அந்த முதல்ல ஒரு ஸ்டார்டிங் எவ்வளோ பார்த்தாங்கல்ல அந்த சேனலோட அப்படியே வெளியே போனவங்க தான் அதுக்கு பிறகு சேட்டிலட் குள்ளேயே வரல எல்லாமே இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயே போயிட்டாங்க ஆனால் சில முடிவுகள் ரொம்ப தெளிவாக எடுக்கிறாங்க அடுத்தடுத்து இதுதான் அப்படிங்கிறது ரொம்ப ரெண்டு பேருமே கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப தெளிவான ஆட்கள் தெளிவான சார் இப்போ திரும்பி நம்ம அந்த படத்துக்கே போவோம் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா சேனல் வச்சுருக்காங்க மில்லியன் கலக்க சப்ஸ்கிரைபர்ஸ் மில் போகிற எல்லா வீடியோவும் மில்லியன் ஸோ ரெவன்யூ வைஸ் பெட்டராக தான் இருப்பாங்க அப்போ அந்த ப்ரா அந்த ப்ராஜெக்ட் ஏன் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அந்த படம் ஏன் ஸ்டார்ட் பண்ணல இல்லை அந்த படம் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு மர்மமான விஷயமாக தான் இருக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அதுக்கு உண்டான இது வரைக்கும் எக்ஸல் சீட் எதுவும் வெளியிலேயே கொடுக்கல இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது வந்து ஒரு அப்ராசுமெண்ட்டாக தான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோம் ஏன்னால் முழுசாக அது நமக்கு எவ்வளோ கலெக்ட் ஆச்சுன்னு தெரியல அதுக்கு மேலே கூட ஆயிடலாம் அதுக்கு மேலே கூட ஆயிருக்கு எவ்வளோ பேட்ட காயுது ஃபண்டு கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல அது கூட எல்லாம் ஆனால் அது வெளியில் சொன்னால் வேற எதுவும் பிரச்சனை ஆயிருமோ இப்போ சப்போஸ் ட்ராப் பண்ணிணாலும் பிரச்சனை அதை ஆரம்பித்தாலும் பிரச்சனை அதை கொண்டு போய் முடிச்சிட்டு அப்புறம் இவ்வளோ ரிலீஸ் இவ்வளோ பிசினஸ் ஆயிருக்கு இவ்வளோ வந்து வந்துன்னாலும் பிரச்சனை அதனால அப்படி அது ஹோட்டலில் போட்டுருக்காங்க அந்த விஷயமாக தான் எனக்கு இருக்கும்னு தோணுது இது வெளியில் வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு நல்லா நல்லா போச்சு நல்லா போல ரெண்டுமே ரெண்டு மந்தாலுமே பிரச்சனை பணம் போட்டவங்கலாம் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க படம் வந்து போகலனாலும் கேட்க ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த ஒரு ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோமோங்கிறதுனால அந்த மேட்டர் அப்படி ஹோட்டலில் போட்டுருக்காங்களோங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது சார் ஓகே சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக சொன்னீங்க இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூல சந்திப்போம் நன்றி நன்றி